திருப்பியும் சொல்கிறேன், 13 degree நார்த்து. எ மஸ்ட் பிளேஸ் ஃபார் கார்டனர்ஸ் டு விசிட் அண்ட் பர்ச்சேஸ். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை? என்ன இவ்வளோ தூரம் வரோம், திருப்பி அது என்ன ரேட்டு, இன்கேஸ் ரேட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அங்கேயே வைக்கணும், திருப்பி அவங்க எடுத்து வந்து இங்கே வைக்கணும். அங்கேயே கொஞ்சம் ரேட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருந்திருக்கும் சரிங்களா. இதெல்லாம் 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல இதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு தெரியல. தூக்கிட்டு போக முடியாது இங்கேருந்து, அதான் ப்ராப்ளம். என்னென்னு புரியல, முன்னால் கூட இதை ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த செடி பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. வாங்க கேக்டஸ்லாம் நம்ம பார்ப்போம், அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இது அடுத்த டென்ட்டு, டென்ட் வைஸ் வந்தோம் இல்லையா, இப்போ ரெண்டாவது டென்ட்டு, அதுக்குள்ளே நம்ம போகிறோம். நிறைய இந்த டென்ட்டில் சின்னதாக அழகாக ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஹைட்டு, ஜஸ்ட் ஒரு 5-6 feet தான் இருக்குது ஹைட்டு, 6 feet கூட சொல்ல முடியாது, 4.5 feet தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அப்படியே விசிட் பண்ணுறோம். சூப்பர் கலெக்ஷனுங்க, இல்லை சூப்பர் கலெக்ஷனோட அந்த மெயின்டெனன்ஸ் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க, போட்டு கட்டையை கட்டையை கட்டி ஏதோ பார்க்குறதுக்கு டிசைனாக அவுட்டரில் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, அப்படியே போயிட்டு விசிட் பண்ணுறோம். இந்த செடியெலாம் பாருங்கள், பற்று நிறைய பூ கலக்கில் தான் வரும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க மேக்ஸிமம். இது அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் இப்போது அடுத்த டென்ட்டு. இந்த ரூமை பாருங்களேன், இந்த டென்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, ஜூக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம உள்ளே அவ்வளோ தூரம் போக முடியாது, நான் இங்கேருந்து ஜூம் ஷாட் எடுக்கிறேன், ஏன்னா வழி கிடையாது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த டென்ட்டில் இருக்குது, கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம், பார்த்தாலும் வேல்யூபிள் அதுதான் நான் சொல்ல வருவேன். அடுத்ததுக்குள்ளே போகலாம், இது அடுத்த டென்ட்டு, இது எப்படி உள்ளே போகிறது, இப்படி தான் போய் எடுக்கணும் போல இருக்குது, பார்த்துட்டே இருங்க. இப்படியே போய் உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் எடுக்கிறோம் நம்ம. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வெரைட்டி ஸ்க்ரோட்டன்ஸ், யூ கேன் சி த வெரைட்டி. வந்தால் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நிறைய இருக்கும், ஸோ நீங்கள் தான் மெதுவாக நின்று பார்த்துட்டு போகணும். இன்னும் போயிட்டே இருக்கிறோம் நம்ம, ஃபர்ஸ்ட்டாக மூவ் வரும் பாருங்கள். இதெல்லாம் என்ன செடினே தெரில, பேர் தெரிஞ்சு வச்சுப்போம், யாராவது கேட்டால் தெரிஞ்சுக்கலாம், பட்டப்பாட்டு இங்கே ஆள் இல்லை யாருமே சரியா. வந்ததுக்கு நம்மளும் ஒரு 2 செடி வாங்கினோம், இது என்ன செடி, இது ஒரு குரோட்டன்ஸு, இது சொல்லிக்க வேண்டியது தான் குரோட்டன்ஸுன்னு, இவ்வளோ வெரைட்டி தான் யாருக்கு தெரியும் சரிங்களா. இன்னும் பாருங்கள் இவ்வளோ இருக்க பாருங்கள், வாங்க அப்படியே போகலாம். நம்ம உள்ளே போயிட்டே இருக்கிறோம், உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம், நிறைய செடி இருக்குது. இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கான்னு தெரியலையே, இது பார்த்த மாதிரி இருக்குது, பட் பார்ப்போம் அது
இன்னும் உள்ளே போகலாம், இங்கேயும் இருக்குது பாருங்கள். பார்த்துட்டே வரீங்க, ஒரு 1500லேருந்து 2000 ஸ்பீஷியஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், குரோட்டன்ஸ் மட்டுமே. சரிங்களா, நிறைய இருக்குது பார்க்க. ஓகே, இது லெஃப்ட் சைடு, இன்னொரு சைடும் இருக்குது. சரிங்களா, இன்னொரு சைடும் இருக்குது. நம்ம உள்ளே போய் இன்னும் பார்க்கணும், பட் பார்ப்போம் எப்படி நம்ம போகிறதா இல்லை நம்ம ஸ்கிப் பண்ணுறதான்றத நம்ம மெதுவாக போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே பர்மிஷன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, நான் நம்ம இங்கே பாருங்களா, இவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவா ப்ரைஸ் தெரியுமா என்ன ரேட்டுன்னு? ஓகே, இது 3 மாதம் ஆகும், இப்போ தான் வந்திருக்கான். இதை பெருசாக்கி அதுக்கப்புறம் அவங்க பதப்படுத்தி சேல்ஸுக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ சின்னதாக வந்திருக்கு, ஒரு சின்ன தொட்டியில் அதை எடுத்து இவங்க பதப்படுத்தி பாருங்கள். கேரளாலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல, அழகாக மெயின்டைன் பண்ணி அதை நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு இருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அவங்க அடுத்த டென்ட்டுக்கு போ. இந்த செடி பார்த்திங்கன்னா ஆண்டூரியா, அவன் பேர் ஆந்தூரியா. எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இல்லை? சரிங்களா, ஆந்தூரியா, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். சரிங்களா, இப்போ இன்னொரு பார்ட் இருக்கு, இப்போ நான் வெளியில் வந்திருக்கோம், இன்னொரு பார்ட் இருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். ஆந்தூரியான்றாங்க இந்த செடியை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப வெரைட்டியாக இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா, நம்ம கண்ணுக்கு தென்படாதது, வேறு கார்டனில் இல்லாதது, ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு தான் இருக்கும், ஆனால் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ அடுத்த பாருங்கள், அப்படியே வாலே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போக முடியுமான்னு தெரில, இது வழி இப்போ இருக்காது. ஓகே, நம்ம வேறு வழியில் போவோம், அந்த பக்கமே போவோம். சரிங்களா, லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கார்டன். ஸோ இதோட வியூ பார்த்துட்டே இருக்கும் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது, ஹேங்கிங் பார்ட்ஸு. இந்த இது பாருங்கள், இது வரி குதிரை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குரோட்டன்ஸு இல்லையா. ஏகப்பட்ட கஷன்ஸ் இருக்குங்க பா, 1 ஹவருக்கு மேலே கூட ஆகும் நினைக்கிறேன், மெதுவாக பார்த்தா 1.5 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். இன்னும் உள்ளே போகலாம், டீப்பர் 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 இந்த காயை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இது அடுத்த லைனு, லைன் பை லைனாக விசிட் பண்ணால் கூட நிறைய
ஃபோர் காப்பீட் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, அங்கே அப்படியே அடுத்த லைன் போகலாம். அடுத்த லைன் அப்படி பார்த்துட்டே வாங்க. ஓகே, இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், லெமன் சப்போட்டா சாத்துக்குடி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ். அப்பா பேப்பர் லீஃபு பார்க்கணும்னு நினச்சா நிறைய பார்க்கலாம். அவன் இன்னும் உள்ளே போகலாம். கேமரா அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும், ஏன்னா இடம் இல்லாமல் அவ்வளோ அடர்த்தியாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க பார்த்துட்டே வாங்க. இவ்வளோ நல்லாயிருக்குன்னு இது நம்ம வீட்லேயே இருக்குது, நிறைய பூ பூக்கும் இதில். ஸோ இந்த செடி பாருங்கள், எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபுல். ஓகேங்களா, இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குது.